கைஸ் ஏர்செல்ல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு ஏர்செல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உங்ககிட்ட தாங்க ஏர்செல் சிம்ல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கூட. சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு முன்னால நீங்க இதற்கு நம்ம சேனலுக்கு இப்ப புதுசா வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. வீடியோ கீழே இருக்கிற கிளர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சோ நீங்க எங்க போலாம், வீடியோக்குள்ள போலாம். ஏர்செல்ல பாத்தீங்கன்னா டவர் ப்ராப்ளம் எல்லாருக்குமே இருக்கு. சோ இந்த டவர் ப்ராப்ளம் எதனால வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஜியோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கொடுத்தாங்க. சோ அந்த விதத்துல ஏர்டெல் எல்லாமே ஈடுபடுத்து நின்னாங்க. பட் இந்த ஏர்செல்லும் போட்டி போட்டாங்க, பட் முடியல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணி ஆஃபரை வாரி வாரி கொடுத்தாங்க, பட் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஓல்டு கஸ்டமர்ஸே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட காசு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுத்து அவங்கள்ட்ட காசு இல்லையோ என்னமோ காசு வந்து பே பண்ண தவறிட்டாங்க. சோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டவர் வச்சிருக்கா அவங்களுக்கு தான். ஏர்செல் சைட்ல இருந்து அவங்க காசு பே பண்ணதுனால நெட்ஒர்க் சைட்ல இருந்து அவங்க டவர் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா டவரை கட் பண்ணிட்டு இப்ப மோஸ்ட்லி நிறைய இடத்துல எல்லாமே மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டவரே கிடையாது. சோ டவர் இல்லைன்னாலும் ஓகே, நமக்கு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா? சோ எல்லாமே ஓகே தாங்க, எனக்கு இப்ப ஏர்செல்ல வேண்டாம், இப்ப வந்து சிம் நான் சேஞ்ச் பண்ண என்ன ப்ராப்ளம், என் மொபைல்ல டவரே கிடையாது, சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்குங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, என் மொபைல்ல ஏர்செல்ல டவரே கிடையாது, பட் எப்படி ஏர்செல் நெட்ஒர்க் அதர் நெட்ஒர்க்கு சேஞ்ச் ஆகுறதுன்னு ரொம்ப சிம்பிள் தான், டவர் இல்லைன்னா நம்ம டவரை வர வைக்கலாம். சோ நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் டைப் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் மொபைல்ல எப்படி டவரை வர வைக்கிறது அப்படின்னு பாக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா டச் மொபைல் எப்படி டவரை வர வைக்கிறது. சோ இந்த டவர் வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா நான் சொல்ற மெத்தட்ல நீங்க டைப் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நார்மல் மொபைல யூஸ் பண்ணி எப்படி டவரை வர வைக்கிறது அப்படின்னு பாக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். சோ இதுல நீங்க பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் சிம் பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம், செகண்ட் சிம் ஆக்சுவலா ஏர்செல் சிம் தான். சோ அதுல டவர் பாத்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஏர்டெல் டவர் நான் ஆல்ரெடி வந்து மேனுவல் ஒர்க்கா செட் பண்ணிட்டேன். சோ அதனால வந்து சேஞ்ச் ஆகி வந்துட்டே இருக்கு ஏர்செல் டு ஏர்டெல். சோ உங்களுக்கு அதுல டவர் வரல, ஏர்செல் சிம்முக்கு டவர் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஆர்டினரி மொபைல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா செட்டிங்ஸை ஓபன் பண்ணிக்கோங்க. சோ செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. சோ ஒவ்வொரு மாடல் மொபைல்ல டிஃபரெண்டா செட்டிங்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போன் செட்டிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாடல் மொபைல் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சோ இதுல பாத்தீங்கன்னா போன் செட்டிங்ஸ்க்கு உள்ள நெட்ஒர்க் செலக்ஷன் நான் சூஸ் பண்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சிம்மோட நெய்மும் இதுல இருக்கு, ஃபர்ஸ்ட் சிம் செகண்ட் சிம் ரெண்டுமே ஆட்டோமேட்டிக் மோட்ல இருக்கு. சோ இதோட இதுல பாத்தீங்கன்னா ஏர்செல் சிம் வந்து சிம் டூல இருக்கு. சோ அதை நான் சூஸ் பண்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல்னு ரெண்டு மோடு கொடுத்துருக்காங்க. சோ மேனுவல் மோட சூஸ் பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. சோ செலக்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சர்ச் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா சர்ச் ஆகி முடிஞ்சோடனே உங்களுக்கு அவைலபிள் ஆகிருக்கிற நெட்ஒர்க் எல்லாமே கீழே வந்துடும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஐடியா ஏர்டெல் வந்திருக்கு. சோ நீங்க வந்து ஏர்டெல்ல சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஏர்டெல்ல சூஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. சோ இதே மெத்தட்லாம் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு டவர் கண்டிப்பா வரும். பட் சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா டவர் வந்தாலும் கால் போகாது. சோ அவங்க மட்டும் இந்த வீடியோக்கு எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டச் மொபைல யூஸ் பண்ணி எப்படி டவர் ஆக்டிவ் பண்றதுன்னு பாக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஏர்டெல் சிம் யூஸ் பண்றேன். சோ உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு மட்டும் தான் நான் இப்படி காமிச்சு தரேன். ஓகே, சோ இதுல வந்து மொபைல் நெட்ஒர்க்கை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ உங்க டச் மொபைல்ல மொபைல் நெட்ஒர்க்கை சூஸ் பண்ண அப்புறம் நான் வந்து சிங்கிள் சிம் போட்டிருக்கேன். சோ அதனால சிம் ஒன் விசிபிள் ஆயிருக்கு, சிம் டூ வந்து விசிபிள் ஆகல. ஓகே, சோ அதுல வந்து நீங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சுவிட்ச் வந்து உங்களுக்கு ஆன்ல இருக்கும். ஓகே, சோ இந்த சுவிட்சை நீங்க ஜஸ்ட் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு வாட்டி கிளிக் பண்ண அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே கேட்கும். சோ ஓகே கிளிக் பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து சர்ச் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சர்ச் ஆகி முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்க நெட்ஒர்க் எல்லாமே வந்துருச்சு. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஏர்டெல் 2G சூஸ் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு விருப்பப்பட்ட டவரை சூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் இப்ப பாத்தீங்கன்னா ஏர்டெல் 2G சூஸ் பண்றோம். ஓகே, கிளிக் பண்ணணும் பாத்தீங்கன்னா திரும்ப லோட் ஆகும், ரெஜிஸ்டர்ட் ஆன் நெட்ஒர்க் அப்படி வந்துடும். நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா டவர் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும், ஏர்டெல் அல்லது ஏர்செல் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏர்டெல் சிம் தான் யூஸ் பண்றேன். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்படி பண்ணனா உங்களுக்கு டவர் வரும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பழைய மாதிரி இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த செட்டிங்ஸ் நெட்ஒர்க்கே போதும் அப்படின்னா திரும்ப அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணோடனா திரும்ப லோடிங் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோடிங் ஆனால் திரும்ப அந்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன நெட்ஒர்க்கில் இருந்தோ அந்த நெட்ஒர்க்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் ஈஸியாக டவரை வர வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மெத்தடும் பண்ணி உங்களுக்கு டவர் வரல அப்படின்னா யாருக்கு டவர் வரல அப்படின்னு மறக்காம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டவர் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெசேஜ் ஓப்பன் பண்ணி மெசேஜ் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் POR2 கேப்சர்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விடுங்க. ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அதை என்ட்ரி பண்ணுங்க, ஏர்செல் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இந்த
மெசேஜை எந்த நம்பருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா 1900 இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும், மெசேஜ் சக்சஸ்ஃபுல்லாக சென்ட் ஆயிடுச்சுன்னா மட்டும் ஒரு ஹாஃப் அன் அவர்ல உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போர்ட் நம்பர் சென்ட் எடுக்கிறதுக்காக எக்கச்சக்கம் பேர் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம், ஒருவேளை ஒன் டே கூட ஆகலாம். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு போர்ட் நம்பர் கண்டிப்பாக சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் நம்பர் ரிசீவ் ஆன அப்புறம் உங்க பக்கத்து ஏரியால இருக்க சிம் கடைக்கு நீங்க கொண்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம். ஸோ ஒன் வீக்ல உங்களுடைய நம்பர் வந்து இந்த ஏர்செல் நெட்ஒர்க்ல பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல வோடஃபோன் உங்களுக்கு பிடிச்ச நெட்ஒர்க்கு நீங்க சேஞ்ச் ஆகிடலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் இந்த மெத்தடும் பண்ணி செட் ஆகல, ஸோ நாங்க கம்பெனி டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா வேற வழியே இல்லைங்க. ஸோ அவங்களோட இமெயில் ஐடி இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், கம்ப்ளைண்ட் புக் பண்ணுங்க. ஸோ நானும் சென்ட் பண்ணியிருக்கேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ நீங்களும் சென்ட் பண்ணி பாருங்க, ஒருவேளை ரிப்ளை வரலாம். ஸோ எந்த மெத்தடுமே உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா ஃபீல் பண்ணாதுங்க. ஏர்செல் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க சமரசம் பேசிட்டு இருக்கோம், ஒரு 2 or 3 days வந்து டவர் வந்து எல்லாத்தையுமே ப்ராப்பரா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டவர் வந்த அப்புறம் உங்க இஷ்டப்படி உங்களுக்கு ஏதாச்சும் நெட்ஒர்க்கு மாறணும் அப்படின்னா நீங்க மாறிக்கலாம். ஸோ இப்படி அவங்க சொல்லும் போது நம்ம கண்டிப்பா கொஞ்சம் திங்க் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து ஒரு நாள் கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணலாம் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ கீழே இருக்க ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும்.